விவசாய கண்காட்சி 2020. இந்த விவசாய கண்காட்சியானது தற்சார்பு விவசாய பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி எனும் துணிப்பெறலில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வட்டக்கச்சியில் அமைந்துள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியிலும் காலை 9 மணி முதல் 5 மணி வரை விவசாய கண்காட்சி இடம்பெறும். இந்த விவசாய கண்காட்சியில் முதல் நாள் நிகழ்வில் பிரதம அதிதியாக கடற்றொழில் அமைச்சர் கௌரவ கே.என். டக்ளஸ் தேவானந்தா அவர்களும், 2ஆம் நாள் நிகழ்வினில் வடமாகாண ஆளுநர் கௌரவ பி.எம்.எஸ். ஜார்ஜ் அம்மா அவர்களும் பங்கு பற்றி கண்காட்சியை ஆரம்பித்து வைக்க உள்ளனர். கண்காட்சியில் உள்ளடக்கப்படுவதாக விவசாய தகவல் மையம், காளாஞ்சிகை, தேனி வளர்ப்பு, வலை வீட்டினுள் பாதுகாப்பான விவசாயம், சூரிய மின்கல சக்தியினூடாக நீர்ப்பம்பி பாவனை, மண்ணின்றிய விவசாயம், அடர் முறையிலான கொய்யா செய்கை, மாமரத்தின் கீழ் அன்னாசி பயிற்சிகை, தரமான பழ உற்பத்திக்கான பயிராக்கவியல் தொழில்நுட்பங்கள், பழமர செய்கையில் வினைத்திறனான நிலப் பயன்பாடு, சிறந்த விவசாய நடைமுறை செயற்பாடுகள், நிச்சயகை தொழில்நுட்பங்கள், பண்ணை இயந்திரங்களின் பயன்பாடு, நாட்டுமீடை தொழில்நுட்பம், கொள்கலன் பயிற்சிகை, சேதன தோட்டம், நகர்ப்புற வீட்டுத் தோட்ட செய்கை, சமையலறை தோட்டம், வட்டரீதியான கூட்டறு உற்பத்தி, மறுவை பயிற்சிகை தொழில்நுட்பங்கள், அருகி வரும் பாரம்பரிய பயிர்கள், பணப்பயிராக முருங்கை செய்கை, தென்னையின் கீழ் ஊடு பயிற்சிகை, உள்ளூர் மரக்கறி பயிற்சிகை, வீதி பயிற்சிகையில் மரக்கறி பயிர், மேலும் தரமான கிழங்கு வகைகளின் உற்பத்தி தொழில்நுட்பம், ஏற்றுமதி பயிற்சிகையை ஊக்குவிப்போம், அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்பம், வர்த்தக ரீதியில் உணவுப் பொருட்களின் பெருமான அதிகரிப்பும் தொழில்நுட்பங்களும், பயிர் பாதுகாப்பு செயல்முறைகள், பயிர் சிகிச்சை முகாம், மூலிகை பயிர்கள், வினைத்திறனான நிலத்தடி நீர் பாவனைக்கான தொழில்நுட்பம், மலச்செய்கையில் தொழில்நுட்பங்கள், விவசாய ஆராய்ச்சி செயற்பாடுகள், தென்னை பயிற்சிகை, விலங்கு வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு ஆலோசனை, சிகிச்சை மற்றும் மருந்து விற்பனை, விதைகள் விற்பனை, மரக்கறி நாற்று, பழமர நாற்றுகள் மற்றும் பூங்கன்றுகள் விற்பனை, விவசாய பிரசுரங்கள் விற்பனை, விதை அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் ஆய்வுகூட சேவைகள், தானிய சேமிப்பு களஞ்சியத்தின் செயற்பாடுகள், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், நன்னீர் மீன்வளர்ப்பு செயற்திட்டம், மரமுந்திரிகை உற்பத்தி, வனவள பாதுகாப்பு செயற்பாடுகள், பனிசார் உற்பத்திகள் மற்றும் செயற்பாடுகள் போன்றவை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. விவசாயத்துடன் தொடர்புடைய தனியார் கம்பெனிகளின் உற்பத்திகள், பண்ணை இயந்திரங்கள், உபகரணங்கள் மற்றும் அவற்றுடன் சேர்ந்தவையும் இங்கே காட்சிப்படுத்தப்பட உள்ளன. விவசாயிகள், பொதுமக்கள், கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள், மகளிர் கமக்கார அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள், இளம் விவசாய கழகங்களின் உறுப்பினர்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், உயர்கல்வி நிறுவனங்களின் விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள், அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், தனியார் நிறுவனங்களின் உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என அனைவரையும் இந்த கண்காட்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு நான் கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அலுவலகம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி. ஆனந்தன்.